ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നു തന്തി പ്രസോദയാത്. ഓം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരുചുക്കുര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 26/10/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை 9:40 பின்பு திருதியை. நட்சத்திரம் பரணி. 10:51 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் 9:15 10:15 வரை. 4:45 5:45 வரை. ராகு காலம் 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் 7:30 to 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர்க்குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பும் பொறுப்பும் சேரக்கூடிய சீரான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பஞ்சமாதிபதி புதன் சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானோடு சேர்ந்து, அதாவது சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால, அதாவது முயற்சி அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலாக மகிழ்ச்சியோடு செயல்பட்டு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் நினைத்து பார்த்த, நீண்ட நாளாக நினைத்து இருந்த ஒரு காரியத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை, அதாவது ஏமாற்றம் இல்லாத நல்லதொரு மாற்றத்தை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 6முக பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AS. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்கள் இல்லாத உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் முன்னேறோம் அப்படிங்கிறத விட மற்றவங்களுக்காக முன்னேற வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துட்டு இருக்கும். அதனால் மற்றவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் இன்றைய நாளில் மிகுதியாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரத்தை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஞ்சனூர் அக்னிபுரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை நேசிக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவன ஸ்தானாதிபதி குரு பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. ஒரு மனுஷாளுக்கு ஜீவனத்துக்கு தேவையான உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். கடந்த காலங்களில் எவ்வளவோ முயற்சி செய்தும் கிடைக்காத உத்தியோகம் இன்றைய நாளில் நல்ல முறையில் நாடி வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க இஷ்டமில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி சொந்த தொழில் ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த கலையுலக வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லோகேஸ்வர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GD. பரபரப்பான செயல்பாடுகளால் பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமைகள் மிகுதியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். பெண்களுக்கு மன உற்சாகமும் மாணவிகளுக்கு மன ஊக்கமும் அதிகரிக்கும். ஒரு சில பிள்ளைகள் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பாதை மாறிய பிள்ளைகள் இன்றைய நல்ல பண்பாட்டை மதித்து பெற்றவங்களை நேசித்து திரும்பி வரக்கூடிய, அதாவது மாறி வரக்கூடிய நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஏற்றமான நிகழ்வுகள் அமையும்.
அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தோஷி மாதா. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TY. உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வித்துறையில் கச்சிதமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கல்வியிலும் மேன்மை கிடைக்கும், கலைத்துறையிலும் உண்மையான நன்மை கிடைக்கும், விவசாயத்துறையில் வந்து மிகப்பெரிய வெகுமானம் அமையும், வெளிநாட்டு பயணத்தின் மூலமாக தன வரவு அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பண வரவு மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UO. பொன்னான எண்ணமும் போர்க்குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலைபோல் துன்பங்கள் பனிபோல் விலகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் இருந்தால் கூட இந்த சந்திர பகவானுடைய அனுகிரகம் அப்படிங்கிறத விட மற்ற கிரகங்களுடைய சாதகம் நல்லாவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் ஒரு பாதகத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துகிட்ருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் செய்கிற தொழிலில் ஈடுபாட்டோடு செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BN. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கக்கூடிய மகத்தான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதாத்திய யோகம் புதச்சக்குர யோகம். இந்த புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கக்கூடிய உப ஜெய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் அதிகார பலத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு இன்றைய நாளில் புத்தர பேர் உருவாகும். அதுவும் குறிப்பாக அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் கிடைக்கக்கூடிய அம்சமான அமைப்பில் கிரக நிலைகள் இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னிமூல கணபதி. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JV. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்ல வாய்ப்புகள் மெல்ல கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் உப ஜெய லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். ஒரு சில பேருக்கு உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பெருமைகள், நல்ல வாய்ப்புகள் அல்லது நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க அந்த உத்தியோக கம்பெனி மூலமாக வெளிநாடு செல்லக்கூடிய அளவுக்கு வெகுமதியான வாய்ப்புகளும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியத்தை ரகசியமாக காக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலதண்டாயுதபாணி. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YX. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய நட்புகளால் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் ஆதாயங்களையும் ஒரு சில விஷயங்களில் அதிர்ஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும், மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு மிகையாகும், பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PV. மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலுவலகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி
சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாளாக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, அதாவது தன்னுடைய பேரே அஞ்சலு தான், ஆனால் கம்பெனியில் வந்து 10 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கிறோம், நமக்கு இன்னும் பணி உயர்வு கிடைக்கல, சம்பளம் அதிகமாகலை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இன்றைய நாளில் அந்த கவலைகள் தீருவதற்குண்டான அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாகவே அமையும். யாரோ ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LX. நிதானத்தோடு செயல்பட்டு நினைத்ததை அடையக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமானமும் வருமானமும் உயரக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சனி பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி, நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி இன்றைய நாளில் அமையும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். கடந்த காலங்களில், அதாவது வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகக்கூடிய ஒரு அமைப்பும் மேலான உன்னதங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளுக்கு சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜக்கம்மாள். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BQ. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதர்சனமான லாபங்கள் நிச்சயமான க்ஷேமங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தன வரவுகள் அதிகமாகும், குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும், பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு புத்திரப்பேறு உருவாகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை வார்த்தைகளை நம்பி மோசம் போகாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞான பைரவர். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் பணம் சேர என்ன வழி? சுருக்கமான கேள்வி, பணம் சேர என்ன வழி? அதாவது அனைவருடைய மனமும் இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தை பெருசாக எதிர்பார்க்குது, எதிர்பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. என்னை சந்தித்த, அதாவது கடந்த மாதம் நான் வெளிநாடு போயிருக்கும் பொழுது, ஆன்மீக சொற்பொழிவுக்காக வெளிநாடு போயிருந்த பொழுது அங்கே ஒருவர் கேட்டாருங்க, இந்தியாவில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும், இந்தியாவில் சொல்லக்கூடிய சாஸ்திர விஷயங்களையும், இந்தியாவில் சொல்லக்கூடிய ஜோதிட சம்பந்தமான கருத்துக்களையும் நான் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பேன், விரும்பி படிப்பேங்க. அதில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார், அதாவது பணம் சேர்றதுக்கு இந்த மாதிரி மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு 1008 முறை சொல்லணும்னு சொல்லியிருந்தாருங்க. நான் மந்திரத்தை சொல்லி பார்த்தேன், என்னுடைய வேலை பறிபோனதான் மிச்சமாக இருந்தது, ஏன்னா சரியான நேரத்தில் போக முடியல. அதுவும் 1008 முறை விடாமல் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் 1008 முறையில் எண்ணிக்கையில் வேறு விட வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒரு முறை எண்ணிக்கை தவறி போச்சுன்னு வைங்களே, மறுபடியும் முதல்ல இருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டேன். ஆனால் பணிக்கு செல்லக்கூடிய, உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய அந்த நிர்பந்தத்தில் வந்து இந்த மாதிரியான தாமதம் ஆனதுனால எனக்கு உத்தியோகம் கைவிட்டு போச்சுங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாருங்க. அதாவது மந்திரம் சொன்னால் பலன் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மைதான். அதற்காக 1008 முறை 108 முறை உட்கார்ந்து சொன்னோம் வைங்களே, வீட்டில் உட்காந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தால் வீட்டிலேயே தான் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு யதார்த்தமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன்.